வெல்கம் டு சந்திர மேத்ஸ். ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக இந்த ரெண்டுக்கும் சேர்த்து, சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ரெண்டுக்கும் சேர்த்து 4660 வேகன்சி இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து 15/4/2024 ஓப்பன் ஆகும். 14/5/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ரெண்டுக்குமே சேர்த்து தான் ஒரே டைமில் தான் ஓப்பன் ஆக போகுது. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறப்போ இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த இதையும் இன்க்ளூட் பண்ணி சொல்லுவேன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஆனால் நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திரமேஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் அவைலபிளா இருக்குது. ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 452 வேகன்சி இருக்குது. கான்ஸ்டபிளுக்கு டோட்டலா 4208 வேகன்சி. ஸோ இதுல டோட்டலா 4660 வேகன்சி இருக்குது. இதுக்கு மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். சப் இன்ஸ்பெக்டருக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆர்பிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுக்கான சேலரி டீடைல் எல்லாமே நம்ம ஆல்ரெடி முன்னாலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஏஜ் லிமிட் வந்து இப்போ எல்லா எக்ஸாமுக்குமே, ரயில்வே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே, இந்த வருஷம் வரக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா COVID-19 இவங்க ரொம்ப நாளாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலை, அதுக்கப்புறமும் டிலே ஆயிடுச்சு, அதனால 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து யூஆர் இல்லைன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும். இப்போ நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20-28 இருக்கணும். கான்ஸ்டபிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 18-28 இருக்கணும். ஸோ இதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து சேமாக தான் இருக்குது. இதிலே வந்து நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இதை விட 3 வயசு அதிகமாக இருக்கலாம், 31 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி இல்லைனா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இதை விட இன்னும் 2 வயசு அதிகமாக இருக்கலாம், அதாவது 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ரெண்டுக்குமே. ஸோ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற டீட்டெயில் எல்லாம் நம்ம முன்னாலேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இதில் கான்ஸ்டபிள் வேகன்சியை பற்றினா A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நான் இதில் கொடுத்துருப்பேன். இது போன வருஷம் கொடுத்தது. இதுல இந்த நம்பர் ஆஃப் வேகன்சியும் இந்த ஏஜ் லிமிட்டையும் மட்டும் நீங்க நான் இப்ப சொன்னதை எடுத்துக்கோங்க. இதுதான் வேகன்சி, இதுதான் ஏஜ் லிமிட். ஓகே, மற்ற டீட்டெயில் எல்லாம் இந்த வீடியோல இருக்கிறத நீங்க பாத்துக்கலாம். இதுக்கு பிசிக்கல் எப்படி இருக்கும், ஹைட் எவ்வளவு இருக்கணும், செஸ்ட் எவ்வளவு இருக்கணும், மற்ற செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்குமே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுலயும் நீங்க இந்த வேகன்சியவும் ஏஜ் லிமிட்டையும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா டீட்டெயிலும் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், ஹைட், செஸ்ட், மற்ற கம்ப்ளீட் டீடைல் வந்து இதுல இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வீடியோ நீங்க வந்து பாத்துருங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப்கான 120-day ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருக்கேன் கான்ஸ்டபிளுக்கு. ஓகே, சப் இன்ஸ்பெக்டருக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது கூடிய சீக்கிரம் கொடுத்துருவேன். ஸோ கான்ஸ்டபிளுக்கான 120-day ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். அதாவது 120 நாள் நீங்க படிக்கிறதுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். நீங்க இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். நோட்டிபிகேஷன் வந்து 3-4 மாசத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வரும். ஸோ இப்ப இருந்து எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் ஒரு 5 மாசம் டைம் இருக்குது. ஆனா இதுல வந்து நான் 120 நாளுக்கான டைம் டேபிள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சா போதும். ஓகே, கம்மியான டைம் ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுத்தா 120 நாள்ல இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கன்ஃபார்ம் உங்களால செலக்ட் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோவும் பாத்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னால எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, எக்ஸாக்டா என்ன சிலபஸ் இருக்கும், எவ்வளவு மார்க் எடுத்தா உங்களால பாஸ் ஆக முடியும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இதுல வந்து இருக்குது. ஓகே, ஸோ கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டுக்குமே மேக்ஸிமம் சேம் சிலபஸ் தான், சிலபஸ் சேம் தான், ஆனா டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ரெண்டுக்குமான சிலபஸ் நம்மளுடைய சந்திரமேஸ் ஆப்ல அவைலபிளா இருக்குது. ஓகே, நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம டீச் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 999 பே பண்ணீங்கன்னா 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இதுல வெறுமனே இந்த ஆர்பிஎஃப் மட்டும் இல்ல, ரயில்வேல வரக்கூடிய NTPC, குரூப் டி, டெக்னீஷியன், ஏஎல்பி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா SSC வரக்கூடிய CGL, CHSL, MTS, கான்ஸ்டபிள் GD, CAPF, சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்ல இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான ஒரு 30-35 எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. அதனால நீங்க ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் இந்த ஒரு கோர்ஸை மட்டும் நீங்க படிச்சா போதுமானது. தனித்தனியா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அதுல ஃபோல்டர் போட்டு கொடுத்துருக்கோம். அக்னிவீரமே இதுல வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஆப்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்க பிளே ஸ்டோர்ல போய் சந்திரமேஸ்னு சர்ச் பண்ணாலும் நம்மளோட ஆப் வந்துடும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க, இல்லை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை iOS வச்சிருக்கீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, வெப்சைட்ல யூஸ் பண்ணனா கூட இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க iOS ஆப்போ இல்லைன்னா வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா OZWB அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் கோட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிட்டு இதுல சேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ரம்யா சந்துரு அப்படிங்கக்கூடிய ஒரு நேம் இருக்கும், அதுல இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணணும், இந்த எக்ஸாமுக்காக ஜாயின் பண்ணணும்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க.
நீங்க நார்மலா ஆப் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499 காட்டும். ஆனா நீங்க பே பண்ண வேண்டியது 999 தான். நீங்க டைரக்டா பே பண்ணாதீங்க, நாங்க சொல்ற அக்கௌண்ட் நம்பருக்கு பே பண்ணா போதும். அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேட்ல வரும். நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ள சேட்ல உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும் ஃபீஸ் டீடைல் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுல பே பண்ணிட்டு இதே சேட்ல அந்த ரம்யா சந்திரங்கிற நேம்ல நீங்க பே பண்ண ரெசிப்டை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணணும், யாருக்கு பே பண்ணிருக்கீங்க, டிரான்சாக்ஷன் நம்பர், எவ்வளவு அமௌண்ட், இதெல்லாம் தெரியற மாதிரி இருக்கணும். ஓகே, டிரான்சாக்ஷன் நம்பர் இதெல்லாம் தெரியற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டு ஒரு 24 hours வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா பர்ச்சேஸ் கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்துடும். அதை ஓபன் பண்ணிட்டு கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அதுல நிறைய ஃபோல்டர் இருக்கும். இதுல ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர்ல ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு தனியா இருக்கும், சப் இன்ஸ்பெக்டருக்கு தனியா இருக்கும். இந்த கான்ஸ்டபிளுக்கு கொடுத்திருந்த டைம் டேபிளும் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அது உள்ள கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான வீடியோஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். கம்ப்ளீட் சிலபஸ் ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது. இப்ப புதுசா நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணிக்கிட்டும் இருக்கும். ஒரு சில டாபிக் எல்லாம் தமிழ்லையும் கொடுக்க வேண்டியிருக்குது, அப்படின்னால அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நீங்க இப்ப ஜாயின் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும், கன்ஃபார்மா உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்க. வேகன்சி இன்னமும் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாலதான் 2250 வேகன்சின்னு சொன்னாங்க, இப்ப 4600 வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட ஃபைனலா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.